கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காய் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, அப்பா, நீரின் மட்டும் இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. அதனால் நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுக்கு சகாயர். உண்மை அன்றி வேறு யார் உண்டு ஆண்டவரே? அப்பா, நீரே எங்கள் இரட்சகர், எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே என்று சொல்லி, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார், அவரை நான் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே. மகா பெரிய தேவனே, நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. யெகோவா கர்த்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ரூபா ஷபர் அபதிரா கரதனா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல ருக ரபா ஷபரி கரதனா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை அப்பா பிதா என்று சொல்லி அழைக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக, அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வந்திருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், எங்கள் தகப்பன், எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிறவர். நீர் மகா பெரியவர், நீர் நல்லவர், வல்லவர் அப்பா. நீர் கிருபையா இந்நாள் மட்டும் பாதுகாத்து வருகிறீர். பிசாசனுடைய போராட்டங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா மத்தியிலும் நீரே எங்களை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாக்கிறீர் அப்பா. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறீரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதித்து மகிழும்படிக்கு கிருபை செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாய் பொருட்படுத்தினீர். ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காய், சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே என்கிற பாடலையும், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் என்கிற பாடலையும் நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும்படிக்கு ஹல்லேலூயா. அவரையே நாம் உள்ளத்தில் தியானித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஆவியினால் நிறைந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிழ்ந்து களி கூறுவோமாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க நன்மையை செய்யும்படிக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிக்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே வாசிக்கிறோம், நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்கிறோம், நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. நாம் ஜெயிக்கிற ஜெயம் அது எப்படிப்பட்டது, அந்த ஜெயத்தினுடைய எப்படி நாம் ஜெயிப்பது என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்காக, விசேஷமாக அந்தி கிறிஸ்துவையே ஜெயிக்கிற மக்களாய் நாம் வாழும்படிக்காய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பழக்கத்தை பழக்குவிக்கத்தக்கதாக, நான் அந்தி கிறிஸ்துவுக்கு பிசாசுக்கு பயந்து வாழ்கிறவர்களாக அல்ல, அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் வாழும்படிக்காக கர்த்தர் நமக்கு செய்கிற அந்த அதிசயமான வழிகளை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4:4 நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் வாசித்தோமானால் அந்த அவர்கள் என்று சொல்லி சொல்லுவது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தீர்கள். அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுவது கிறிஸ்துவுக்கு எதிரானவன். ஹல்லேலூயா.
இந்த உலகத்திலே கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவர்கள், ஹல்லேலூயா, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறவர்கள், ஹல்லேலூயா, அந்த அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தவர்கள். இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். நமக்காக இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமியிலே அவர் அவதரித்து நமக்காக பாடுகளை பட்டு நமக்கு இரட்சகராக அவர் காணப்படுகிறார். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவோ அந்த கிறிஸ்துவுக்கு எதிரானவன். ஹல்லேலூயா, அந்த அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், ஏனெனில் எப்படி அதை நாம் ஜெயிக்கிறோம் என்று சொல்லி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து உண்டானவன். நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த இயேசு கிறிஸ்து, அவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் அந்த அந்தி கிறிஸ்துவை காட்டிலும், அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற சாத்தானை காட்டிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த ஜெயம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவையே ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் சாதாரண பிரச்சனைகளை கூட ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை காணப்படலானா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இது நிச்சயமாய் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி நாம் பாடினோமே. ஹல்லேலூயா. அந்த பாடலை போல, அந்த பாடலில் பாடினது போல, நம்மிடத்தில் இருக்கிறவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள். ஏனென்றால் தேவனால் உண்டாயிருக்கிறவர்களிடத்திலே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை குறித்து, இப்படிப்பட்ட ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாம் கோலியாத்தை எதிர்த்து போன தாவீது அவன் சொன்ன வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த ஜெயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். தேவனுக்கு ஒரு பெரிய பேர் சொல்றது பாருங்களேன். இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமம், அந்த பேரை சொல்லி வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத், அவன் ராட்சசன், அவன் 9 அடி உயரமுள்ளவன். ஹல்லேலூயா. அவனுடைய ஈட்டியினுடைய அந்த அந்த கம்பு, அது வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. அது நெய்கிறவனுடைய, அந்த நெய்கிறவனுடைய உபகரணத்தில் இருக்கிற அந்த அதில் இருக்கிற அந்த அந்த கட்டையை போல அது கனமுள்ளது. அப்படிப்பட்ட பயங்கரமான ராட்சசனுக்கு முன்பாக இங்க தாவீது ஒரு வாலிபனாக, சிறுவனாக அவன் போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. அந்த சிறு வயதிலேயே அவர்களை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தை குறித்து அறிந்த தாவீது இங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஜெயம் நாம் எடுக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இங்கே பயந்து அவன் நிந்திக்கிறான். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இயேசுவுக்காக, நாம் இயேசுவுக்காக வாழ்கிறபடினாலே இந்த பூமியில யாராவது நம்மை நிந்தித்து பேசுவார்களானால், ஐயோ இந்த இயேசுவை நம்பி எனக்கு கிடைச்சது நிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. தலையை குனிந்து கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையே இப்படி தேவன் நிந்தைக்குள்ளாய் மாற்றிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த தேவன் பெரியவர் என்று தானே சொல்லி நம்பி வந்தேன், ஆனால் இன்றைக்கோ இந்த பெலிஸ்தியன் என்னை நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. அந்த நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி, அந்த நிந்திக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்த தாவீது அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் பயங்கரமானவன் தான். அவன் கேடகத்தோடு வந்தான், ஈட்டியோடு வந்தான், பட்டயத்தோடு வந்தான். ஆனால் இந்த தாவீதுக்கு அவனுடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெரிந்திருந்தது. அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 47 வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம கையில் ஒரு பட்டயமும் இருக்க வேண்டாம், நம்ம கையில் ஈட்டி இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அருமையான பிள்ளைகளை, ஜெயமெடுக்கிறவர்களாக நாம் புறப்படுவோமாக. தாவீது எப்படி ஜெயமெடுக்கிறவனாக புறப்பட்டு போனானோ அதுபோல ஜெயமெடுக்கிறவர்களாய் புறப்படுவோமாக. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யுத்தம் என்பது கர்த்தருடையது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் இடையே இருக்கிற யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே ஹல்லேலூயா புறப்பட்டு செல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் நாம் எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அவன் தோத்தான் என்கிற ஊரிலே அவன் இருக்கும் பொழுது அவனை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி சீரியா நாட்டு படைகள் அந்த ஊரையே சுற்றி கொண்டது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற அந்த நாள் ராத்திரியில சுற்றி கொண்டார். காலையில எழுந்து பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் அவன் எழுந்து முதலாவது வெளியே போகிறான். அதை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15-16 வசனங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அருமையான பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உண்மையாகவே அங்கே இராணுவம் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த கேயாசி என்கிற அந்த வேலைக்காரன் சொல்லுவது கொஞ்சம் கூட பொய் கிடையாது. ஹல்லேலூயா. அங்கே கோலியாத் பட்டயத்தோட்டும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நிற்பது கொஞ்சம் கூட பொய் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மிடத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற அறிவு நமக்கு உண்டோ? ஹல்லேலூயா. அந்த அறிவுக்கு ஏற்றது போல செயல்படுகிற ஒரு அனுபவம் உண்டோ? ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்மை எதிர்த்து வருகிற சாத்தானுடைய சகல சேனைகளையும் எதிர்க்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதபடிக்கு அதை நாசமாக்கி நரகத்திலே தள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்த சாத்தானுடைய தூதனாகிய அந்தி கிறிஸ்துவை, அந்த சாத்தானுடைய வேலைக்காரனாகிய அந்தி கிறிஸ்துவை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்ன அந்த வேலைக்காரனுக்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதற்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மிடத்தில் இருக்கிறவர் பெரியவர் மாத்திரமல்ல, அவர் அதிகமாய் கூட இருக்கிறார். அங்கே இருக்கிற நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நம்மிடத்தில் இருக்கிற நம்பர் அதை விட பெரிய நம்பர். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரிதாக இருக்கிற நம்பரும் உடையவர். அல்லேலூயா. அவர் ஒருவரே போதும், ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி, அதிக பலம் உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கும்படிக்கு எலிசா தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது, அவன் சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் தேவதூதர்களும் அங்கே நிற்கிறதை அவன் பார்க்கிறான். தேவன் எலிசா தீர்க்கதரிசிக்காக அக்னிமயமான குதிரைகளை, அக்னிமயமான ரதங்களை, அக்னிமயமான தேவதூதர்களை அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதே போல நமகையும் பாதுகாக்கிறவர். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். நாம் தொடர்ந்து அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறோமே, அவன் யார்? ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறவர் யார்? அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:1-2 வாசிக்கிறோம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சுவிசேஷகன், அப்போஸ்தலனாகிய யோவான், அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிற அந்த நாளிலே அவர் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிறார், அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமமும் இருந்தன. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து அந்த 13 அநேக காரியங்களை நாம் வாசிக்கலாம். அவன் தூசணமாய் பேசுகிறவன், ஹல்லேலூயா, தூசிக்கிறவன், நிந்தித்து பேசுகிறவன், அவன் நிந்தனையான காரியங்களை பேசுகிறவன். அப்படி அவன் பேசுகிறவனாக இருக்கிறான். அவன் பேரே, அவன் தலையின் மேல் தூசணமான நாமம், பேர் கூட அவனுக்கு வச்சிருக்கிற பேரே வாய்விட்டு சொல்ல முடியாத பேர், தூசணமான பேர். அவனுக்கு 7 தலைகள் 10 கொம்புகள். 7 தலைகள் என்று சொல்லி சொல்லுவது இந்த உலகத்தில் இதுவரை ஆண்டு வந்த பேரரசர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற பேரரச ராஜ்யங்கள், பெரிய ராஜ்யங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற 7 ராஜ்யங்களை அது குறிக்கிறது. 10 கொம்புகள் என்று சொல்லி சொல்லுவது அங்கே கடைசியாக காணப்படுகிற ராஜ்யத்தில் இருக்கிற 10 ராஜாக்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகள், அந்த ராஜாக்கள் எல்லாரும் அந்த கொம்புகள், அது அதிகாரம் மாத்திரமல்ல, அவர்கள் ராஜாக்களாக, அவர்கள் தலையிலே கிரீடங்கள் வைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதன் தலையின் மேல் தூசணமான நாமம் இருந்தது. இப்படிப்பட்ட இந்த மிருகம், அந்த மிருகத்தை குறித்து 2 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. அது ஒரு பயங்கரமான மிருகமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய வழிமுறைகள் பயங்கரமானது. அது சிங்கத்தின் வாயை போல, சிறுத்தையை போல, கரடியைப் போல அது காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அந்த கடைசியாக காணப்படுகிற அந்த கிறிஸ்து இப்படிப்பட்டவன், சிறுத்தையை போன்றவன், கரடியை போன்றவன், சிங்கத்தை போன்றவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் நிறைந்தவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறோம், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பம் என்று சொல்லி இந்த இடத்தில் எழுதப்பட்டிருப்பது சாத்தானை குறிக்கிறது. அந்த சாத்தான் இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்கிறவனுக்கு அது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது. இது வரப்போகிற ஒரு காரியம். இது யோவான் அப்போஸ்தலன் அவர் தரிசனமாய் பார்த்து எழுதி கொடுத்திருக்கிற காரியம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் இது நிறைவேறாத ஒன்று.
இந்த அந்திகிறிஸ்து கடைசியிலே வருகிறவன், இவன் கடைசியில் அழிந்து போகும்படிக்கு வருகிறான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இவன் கடைசியால் அழிந்து போகிற பேரரசன். ஹல்லேலூயா. இந்த அந்திகிறிஸ்து கடைசியாக அழிந்து போகிற பேரரசன், ஆனால் அவன் சாத்தானுடைய சகல வல்லமையோடு அவன் வருவான். ஹல்லேலூயா. அதிகாரமும் பலமும் நிறைந்தவனாக அவன் வருவான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அந்திகிறிஸ்து நாட்களிலே நாம் ஒரு நாம் நம்மில் அநேகர் அதில் போக மாட்டோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பூமியில இருந்து நம்மை மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாள் அது அந்திகிறிஸ்துவுக்கு முன்பாக உள்ள நாள். ஹல்லேலூயா. அந்த நாளில் அவர் ரகசிய வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்வார். அந்த ஜெயமுள்ளவர்களாய் நாம் போய்விடுவோம். இந்த நாளிலும் அந்திகிறிஸ்து பூமியில் இருக்கிறான் என்று சொல்லி அதே யோவான் சுவிசேஷகன் அங்கே 1 யோவான் 2:18 எழுதுகிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அங்கே கடைசி அந்திகிறிஸ்து வருவான். இன்றைக்கோ அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வலு சர்ப்பத்தினுடைய வல்லமைகளினாலே நிறைந்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் விழுங்க வேண்டும் என்று சொல்லி சிங்கத்தைப் போலவும் கரடியைப் போலவும் சிறுத்தையைப் போலவும் அவர்கள் வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அப்படிப்பட்ட அந்திகிறிஸ்துகள் இந்த பூமியிலே நம்மை தாக்குபடிக்காய் வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அந்த அந்திகிறிஸ்துக்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளவு பேரையும் ஜெயிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஏனெனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த அந்திகிறிஸ்துவை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு ஜெயிக்கிற ஜெயம் அல்ல, அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை விட்டு பிரித்து கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு பதிலாக, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அந்தி கிறிஸ்து பயம் காட்டி அவன் தனக்கு எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு கோலியாத்தை ஜெயிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை நிந்திக்கிற அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அங்கே நான் வாசித்த வசனத்தின்படி, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே, அதே போல ஜெயமுள்ளவர்களாய் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனால் உண்டானவர்களுக்கே இந்த ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அருமையான பிள்ளைகளை, நாம் தேவனால் உண்டாயிராவிட்டால் இந்த அந்திகிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு போய்விடுவோம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, ஹல்லேலூயா, அவர் தேவனுடைய குமாரன், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், அவரே எனக்கு இரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் பிறக்கிறார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. இவரை விசுவாசியாதபடிக்கு வேறு ஒரு வழியிலே ஜெயமில்லை. ஹல்லேலூயா. எனவே பிள்ளைகளே என்று சொல்லி சொல்லப்படும் தேவனால் பிறந்த பிள்ளைகளே, அவர்களை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:1-2 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிறமான கர்த்தர் சொல்லுகிறார். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்,
நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அருமையான பிள்ளைகளே, தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அருமையான பிள்ளைகளே, நாம் ஜெயிப்போம். எப்படி ஜெயிப்போம்? தண்ணீர்கள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக கடக்கும் போது அவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது தண்ணீர் உன்னை அடித்து கொண்டு போய்விட வேண்டும், பிரச்சனைகள் உன்னை அடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்னியினால் வெந்து எரிந்து போக வேண்டும் என்று சொல்லி அக்னிகளே உன் அக்னியின் வழியாய் நடக்கும் போது வேகாமல் போய்விடுவோம். ஹல்லேலூயா. அந்த அக்னி ஜுவாலை நம்மேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவனால் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஜெயம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வாசிக்கிறோம். இந்த ஜெயம் யாருக்கு இல்லை? ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் இந்த ஜெயம் யாருக்கு இல்லை? தேவனால் பிறக்காதவர்களுக்கு இந்த ஜெயம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 13:13 அங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து வாசித்தோமே, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு வணங்கி அவனுக்கு கீழ்பட்டு போகிறவர்கள் யார்? அங்கே வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அந்தி கிறிஸ்துவை ஜெயித்து நிற்கிறவர்களாய் இராமல் போகிறவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் அது இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், ஞான ஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள்தான் அந்த உடன்படிக்கையிலே ஜீவிக்கிறவர்கள். அந்த உடன்படிக்கையில இருக்கிறவர்களுக்கு ஒரு புஸ்தகம், அது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அதை மேரேஜ் ரிஜிஸ்டர் என்று கூட சொல்லுவது உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருக்கும்படிக்கு உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஹல்லேலூயா. அப்படி உடன்படிக்கை பண்ணினவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவை ஜெயிப்பார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அதை வணங்கி விடுவார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, அவரால் உண்டாயிருக்கிறோமே. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. நாம் ஒரு பாடல் கூட உண்டு, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், தண்ணீரை கடக்கும் போதும் அக்னியின் சோதனையின் போதும் ஜெயமடைவாய் என்று சொல்லி நாம் பாடுகிற அந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே, அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அவைகளை மீறித்து ஜெயமே அடைவாய், அவைகளை மீறித்து ஜெயமே அடைவாய்.
உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் அப்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவர், வல்லவர், நல்லவர். தண்ணீரை கடக்கும் பொழுதும் அவர் அதை புரளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவர். அந்த அந்தி கிறிஸ்துவையே நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மிதித்து ஜெயிக்க வேண்டும், மிதித்து ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் லூக்காவின் சுவிசேஷம் 10:3 வாசிக்கிறோம், அந்த அந்தி கிறிஸ்துவையே நாம் ஜெயிக்கும்படிக்காக தேவன் நம்மை உள்ளே அனுப்புகிறார். அங்கே வாசிக்கிறோம், லூக்கா 10:3, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அருமையான பிள்ளைகளே, தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்லியிருக்கிறார், நாம் ஆட்டுக்குட்டிகளைப் போல இருக்கிறோம், நாம் எப்படி ஓனாயை ஜெயிக்க முடியும்? அதை தான் தாவீது சொன்னார், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆனால் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். நாம் ஆட்டுக்குட்டிகளைப் போல தான் வாழ வேண்டும். நான் ஓனாய்களைப் போல மாறக்கூடாது. ஓனாய் என்னை கடிச்சு கொதறுது அப்படின்னா நான் திரும்ப ஓனாயை போல கடிச்சு கொதறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகள் ஆனால் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள், அவர்களை தேவன் ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி போகிறவர்கள் தான் சங்கீதம் 91:13 வாசிக்கிறது போல, நாம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகள் தான், ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எனவே நாம் சிங்கத்தையும், அந்த கர்ஜிக்கிற சிங்கம் போல காணப்படுகிற சாத்தானையும், அவனுடைய விரியன் பாம்பு போல அவன் எவனை கடித்து கொள்ளலாம் என்று சொல்லி வருகிறானோ, அவன் இந்த விரியன் பாம்பையும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பம் என்று சொல்லி சொல்லப்படுகிறவன் அந்த சாத்தான் அல்லவா? ஹல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். ஹல்லேலூயா. எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டமே அந்த அந்தகார லோகாதிபதி ஆகிய பிசாசோடும் அவனுடைய எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நிச்சயமா இது எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓநாய்களுக்குள்ளே காணப்படுகிற ஆடு ஜெயிக்குமா? கோலியாத்திற்கு முன்னால் இருக்கிற தாவீது ஜெயிப்பானா? பெரிய இராணுவங்களுக்கு மத்தியில் இருக்கிற எலிசா பிழைப்பானா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் நாம் ஜெயிப்போம். எவ்வளவு தூரம் ஜெயிப்போம்? 1 Corinthians 15:54 வாசிக்கிறோம், நாம் மரணத்தையும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. மரணத்தையும் ஜெயிப்போம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஒரு நாள் நாம் மறித்திருந்தாலும் கூட ஜீவனோடு உயிரோடு எழுந்து வந்து நம்முடைய இயேசுவை பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த கண்கள் அவரை பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையினாலே நாம் அந்தி கிறிஸ்துவை ஜெயித்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்துக் கொள்வோமாக. இதனாலே நாம் எப்படி ஜெயிப்பது? அந்தி கிறிஸ்துவை ஜெயிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே வாசித்தது போல, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனால் உண்டாயிருக்க வேண்டும்.
தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் நம்முடைய பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படும்படிக்காக தேவனோடு ஒரு உடன்படிக்கை வைத்து ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஆத்தும மனவாளன் என்று சொல்லி அவரை நமக்கு இரட்சகராக மனவாளனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற நாம் இந்த அந்தி கிறிஸ்துவை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இரண்டு காரியங்களை செய்து கொள்வதற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, யுத்தத்தை ஜெயிப்பதற்கு நாம் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அந்தி கிறிஸ்து நம்மோடு யுத்தம் பண்ணுவான், நம்முடைய வீட்டில யுத்தம் பண்ணுவான், நம்ம வேலை செய்கிற இடங்களில யுத்தம் பண்ணுவான். அவனை ஜெயிப்பதற்கு ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த யுத்தத்தை செய்து பழக வேண்டும். ஹல்லேலூயா. பழக்கம் இல்லாமல் யுத்தத்தில் நாம் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பழக்கம் இல்லாமல் யுத்தம் செய்ய முடியாது. யுத்தத்தை பழக வேண்டும், ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், யுத்தத்தை பழக வேண்டும். நாம் இரண்டு காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். யுத்தத்திற்கு போகிறவர்களாக ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் ஈட்டியாலும் பட்டயத்தாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அல்ல. எனவே நாம் எப்படி ஆயுதத்தை எடுத்துக்கொள்வது? அவர் ஈட்டி பட்டயத்தை வைத்து ஜெயிக்கும்படிக்கான ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள அவர் சொல்லவில்லை. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் என்ன? ஹல்லேலூயா. நாம் எபேசியர்களது நிருபம் 6:13-18 வரைக்கும் நாம் அநேக ஆயுதங்களை குறித்து அங்கே வாசிக்கிறோம். நம்ம அந்த எல்லா ஆயுதங்களையும் நாம் வாசித்து பார்ப்பதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. இங்கே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் தீங்கு நாளிலே, 13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுதம், இது சாத்தானுடைய சர்வாயுதம் அல்ல. சாத்தான் ஈட்டியோடு பட்டயத்தோடும் வருவான், கேடகத்தோடு வருவான். ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவைகளை எடுத்துக்கொள்வதல்ல. அவன் தூசிக்கிற வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருவான், அவன் பயம் காட்டுகிறவனாய் வருவான். அவன் அவனைப் போல இருக்கிற ஆயுதங்கள் அல்ல. நாம் தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கங்கள் 14:18 வரைக்கும் ஒரு 7 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆயுத வர்க்கம், தேவனுடைய ஆயுதங்கள். 1, சத்தியம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு வாழ்க்கை, பொய் இல்லாத ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். இதுதான் யுத்தம். ஹல்லேலூயா. நாம் சாத்தானை போல யுத்தம் பண்ணுவதற்கல்ல. உன்னை அடித்து போடுவேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா, என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது சாத்தானுடையதுங்க. அந்தி கிறிஸ்துவுக்காக பேசுறவங்க ஹல்லேலூயா. நான் என்ன செஞ்சிருவேன் தெரியுமா, ஹல்லேலூயா, இப்படி பேசுறதுலாம் அந்தி கிறிஸ்துனுடைய பேச்சு. அவன் தான் கோலியாத்தை போல பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கோலியாத்தை போல அல்ல. ஹல்லேலூயா. நாம் சத்தியத்தை பேசுவோமாக, சத்தியத்திற்காக சத்தியத்தின்படி வாழுவோமாக. நாம் முதல் ஆயுதம் சத்தியம், இரண்டாவது ஆயுதம் அந்த வசனங்களில வாசிக்கிறோம் நீதி. ஹல்லேலூயா. நாம் நியாயம் செய்கிறவர்கள் அல்ல, நீதி செய்கிறவர்கள். நிறைய நேரத்தில் நம்ம நியாயத்தை கையில் எடுத்துக்கிறோங்க. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, நியாயத்தை கையில் எடுக்க வேண்டாம், நீதியை கையில் எடுங்க. ஹல்லேலூயா. நீதி என்பது மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது. நியாயம் வந்து நீ சரியா தப்பா என்று சொல்லி தீர்ப்பு செய்வது. ஹல்லேலூயா. நாம் தீர்ப்பு செய்கிறவர்களாக அல்ல, மற்றவர்களை தீர்ப்பு செய்து, ஓ நீ இப்படி இருந்தா நீ உன் கெட்டு போவ, நீ இப்படி இருந்தா நாசமா போவ. ஹல்லேலூயா. இப்படி நியாயம் பேசுகிறது அல்ல, அது சாத்தானுடைய ஆயுதம் நியாயம் பேசுவது. ஹல்லேலூயா.
நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ நீதி பேசுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நீதி பேசுகிறவர். அவரிடத்துல ஒரு நாள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட உபச்சாரம் செய்கிற ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று சொல்லி நியாயம் பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவோ நீதி பேசினார். ஹல்லேலூயா. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஹல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நீதி பேசுகிறவர். நாம் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். நாம் நீதியாய் ஜீவிக்க வேண்டும். அது ஒரு மார்க்கவசம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, சமாதானத்தின் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நாம் பிரிவினையை உண்டாக்குகிறவர்களாக அல்ல. ஹல்லேலூயா. நாம் சமாதானத்தை நல்ல செய்தியா எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி மத்தேயு 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்தின் சுவிசேஷம். நாம் எல்லாருக்கும் சொல்றது சமாதானத்தை சொல்லணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க சமாதானம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் சபிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. இதெல்லாம் ஆயுதங்க. நான் ஏதோ நல்ல கிரியைகள் என்று சொல்லி இதை பேசல. இதெல்லாம் ஆயுதம். இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகளே, அந்த அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்க வேண்டுமா? சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொண்டு நிற்கத்தக்கதான திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. நாம் சத்தியத்தின்படி வாழ்வோமாக, நீதியை எடுத்துக்கொள்வோமாக, சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போமாக, விசுவாசத்தை எடுத்துக்கொள்வோமாக, ரட்சிப்பு நமக்கு ரட்சிப்பின் மேலே ஒரு நம்பிக்கை வைப்போமாக, தேவ வசனத்தை நம் வாயில் எடுத்துக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஜபம் செய்கிறவர்களா இருப்போமாக. ஹல்லேலூயா. இது எல்லாம் ஆயுதங்கள். இந்த 7 ஆயுதத்தையும் மனப்பாடம் பண்ணி பார்த்துக்கலாமா? சத்தியம், நீதி, சமாதானத்தின் சுவிசேஷம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவ வசனம், ஜபம். ஹல்லேலூயா. இப்படி ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு இந்த ஆயுதத்திலே ஒரு பழக்கம் வேண்டும். ஹல்லேலூயா. பழக்கம் இல்லாத ஆயுதங்களை நாம் எடுத்து யுத்தம் பண்ண முடியாது. இந்த ஆயுதங்களிலே நமக்கு ஒரு பழக்கம் வேண்டும். 1 சாமுவேல் 17:37-40 அங்கே தாவீது பழக்கமில்லாத ஆயுதத்தையும் பழக்கமுள்ள ஆயுதத்தையும் வித்தியாசப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கோலியாத்தை ஜெயிக்கும்போது, ஜெயிக்கும்படிக்கு அவன் போகிற அந்த நாளிலே அவன் பழக்கமுள்ள ஆயுதங்கள், பழக்கமில்லாத ஆயுதங்கள். அங்கே தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய பட்டயத்தை, அல்லது சவுல் என்கிற ராஜாவுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பர்க்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பிலிஸ்தர் நண்டையிலே போனான். ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறோம் அங்கே மற்றவங்களை போல சண்டை போடுறதுக்கு பட்டயத்தையும் ஈட்டியையும் எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுல் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். ஏன் சண்டைக்கு போகணும்னா இப்படி தான்ப்பா போகணும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஐயோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. அதை கோவப்பட்டு பேசி, எரிச்சலோடு பேசி, வஞ்சகமாக பேசி, சபிச்சு பேசி, இப்படிப்பட்ட வல்லமைகளை பயங்காட்டி, இப்படிப்பட்டதுலலாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு பழக்கமானது கையில் ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு போவேன், ஆடு மேய்க்கிறதுக்காக போகிற பழக்கம். ஹல்லேலூயா. நாம் அது போல தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளைப் போல நாம் புறப்பட்டு போவோமாக. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளைப் போல நமக்கு ஒரு 7 ஆயுதங்கள். அது அந்த 7 ஆயுதங்களை சத்தியம், நீதி, சமாதானத்தின் சுவிசேஷம், விசுவாசம் என்று சொல்லி நாம் வாசிக்கிற ஒவ்வொரு அந்த 7 ஆயுதங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு நாம் புறப்பட்டு போவோமாக. கர்த்தராமே நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு பழக்கம் வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பழக்க வேண்டும். 2வது, யுத்தத்தை பழகுங்கள். ஹல்லேலூயா. யுத்தத்தை பழகிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அங்கே சங்கீதம் 18வது சங்கீதம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்,
சங்கீதம் 18:34 வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வெண்கல வில்லை ஒருவேளை பிடித்து அந்த நாளிலே பழகியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பழக வேண்டிய ஆயுதம் ஹல்லேலூயா அது நீதியின் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 5:12 14 வசனத்திலே வாசிக்கும் பொழுது காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் பழக மாட்டேங்கிறோம். தேவனுடைய வசனத்தில் பழக்கம் இல்லை, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனங்களில வாசிக்கிறோம். அப்படி நாம் பழக்கமாக இருக்கும் பொழுது ஹல்லேலூயா நீதியின் வசனத்திலே நமக்கு பழக்கம் வேண்டும். ஹல்லேலூயா யுத்தத்திற்கு பழக வேண்டும். ஹல்லேலூயா அப்படி பழகுவதற்கு தேவையான ஒரு 3 குணாதிசயங்களை மாத்திரம் வேகமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். யுத்தத்திற்கு பழகுவதற்கு எதற்காக யுத்தத்தில் பழகணும், ஜெயிக்கணுங்க. ஏதோ சும்மா விளையாடுறதுக்கு இல்லை, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தான் பழகணும். 1 Corinthians 9:26 வாசிக்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஹல்லேலூயா. நான் சண்டை பண்ணுறது, சண்டை போடுறதுக்கு அது சும்மா காற்றுல அடிக்கிறதுக்கு இல்லைங்க. நான் தேவனுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நான் அணிந்து கொள்வது எதற்காக? அந்த அந்தி கிறிஸ்துவை சாத்தானுடைய வல்லமைகளை என்னுடைய வாழ்க்கையை என்னை சுற்றிலும் வருகிற அந்த வல்லமைகளை எல்லாம் ஜெயித்து நிற்கும்படிக்காக அதற்காகவே பழகுகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமில்லாததுக்காக அல்ல, ஜெயிப்பேனோ ஜெயிக்க மாட்டேனோன்னு சொல்லிட்டு இல்லை, நிச்சயமா ஜெயிப்பேங்க, அதுக்கு தான் பழகிறேன். ஹல்லேலூயா. இந்த யுத்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து பழகுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் 2வதாக அங்கே இச்சையடக்கமாக இருக்க வேண்டும். நான் யுத்தத்திற்கு பழகிறவர்களாக இருக்கிறபடினால அந்த பிசாசு சைட்ல எதையாவது ஆசை காட்டி நம்மளை இழுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. யுத்தத்தில் போகிறோம். ஒரு சர்க்கஸில் குரங்கு இருந்துச்சா, அந்த குரங்கு சைடில் ஒரு சின்ன பிள்ளை வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்க பொழுது அந்த குரங்கு அந்த வாழைப்பழத்தை பார்த்துட்டா அது மேலே தான் அதுக்கு கண் இருந்துச்சு. அது எக்ஸசைஸ்லாம் செய்கிறதுக்கு பதிலாக அந்த வாழைப்பழத்தை பார்த்து ஓடி போய் அது பிடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம இச்சையடக்கமாக இருக்க வேண்டும். அங்கே 1 Corinthians 9:25 வாசிக்கும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ஐயோ நான் ஜெயிக்கணும், என்னை ஏமாத்திடக்கூடாது அந்த சாத்தான். அருமையான பிள்ளைகளே, இச்சையடக்கமாக இருங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் அந்த சாத்தானால் உண்டானது. அதை காண்பித்து அவன் நம்மை மயக்கி விடுவான். ஹல்லேலூயா. மயக்கி விடுவான். இன்றைக்கு மொபைல் ஃபோனை வைத்து எவ்வளவு வாய்ப்பிள்ளைகள் மயக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழியத்தக்கதாய் காணப்படுகிறதே. ஹல்லேலூயா. நாம் இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அது வேண்டாம் என்று சொல்லி சொல்லுவோமாக. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. நாம் 3வதாக நாம் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். 2 Timothy புஸ்தகம் 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. நாம் ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஹல்லேலூயா நம்மை நாமே அடக்கி ஒடுக்க வேண்டும். இச்சை அடக்கத்தில் ஹல்லேலூயா நம்மை அடக்கி ஒடுக்க வேண்டும். ஐயோ நான் மற்றவங்கள மாதிரி இஷ்டத்துக்கு வாழ முடியலையே, ஹல்லேலூயா நெருக்கத்துக்குள்ளாக இருக்க வேண்டியது இருக்கிறதே. ஆமாம், அருமையான பிள்ளைகளே, சண்டைக்கு போகிறவங்க ஹல்லேலூயா தன்னுடைய தலையை தூக்கிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போனாங்கன்னா சுட்டுப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. நாம் ஒடுங்கி இருக்க வேண்டும், நம்மை அடக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 Corinthians 9:27 மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும்படிக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். இப்படியாய் நாம் யுத்தத்திற்கு பழகுவோமாக. கர்த்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. அந்தி கிறிஸ்துவை ஜெயிப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து சாத்தானின் அதிகாரம் படைத்தவன். ஹல்லேலூயா.
நம்முடைய போராட்டம் இந்த உலகத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கிற கணவனோடோ மனைவியோடோ பிள்ளைகளோடோ பெற்றோரோடோ இல்லை, ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்களோடோ இல்லை, ஹல்லேலூயா. அந்த ஹார லோகாதிபதியாகிய அந்த சாத்தானோடு இருக்கிறது. நாம் தேவனால் பிறந்தவர்கள், அவர்களை அவனை ஜெயிப்பார்கள். ஏனெனில் நம்பில் இருக்கிறவர் பெரியவர். ஆயுதங்களை எடுத்துக்கொள்வோம், யுத்தத்துக்கு பழகுங்கள், ஹல்லேலூயா. நாம் ஆயுதங்களை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய ஆயுதம் ஆவிக்குரிய ஆயுதங்கள், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆயுதங்கள், ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிறது போல பட்டயத்தையும் ஈட்டியையும் வைத்து கொண்டு வாயின் வார்த்தைகளினாலே ஜெயிக்கிறவர்கள் அல்ல, ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா ஆவியின் பட்டயத்தினாலே நாம் ஜெயிக்கிறவர்கள், தேவ வசனத்தினாலே ஜெயிக்கிறவர்கள், சத்தியத்தினாலே ஜெயிக்கிறவர், நீதியினாலே ஜெயிக்கிறவர். நாம் யுத்தத்தை பழகிக்கொள்வோமாக, ஹல்லேலூயா. ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பழகுவோமாக. இச்சையடக்கமாயிருப்போம், நல்ல போர் சேவகனாயிருந்து தீங்கு அனுபவிப்போமாக. கர்த்தராமே நம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக, ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, மிக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், ஹல்லேலூயா. அப்பா நீர் கர்த்தாவே, எங்களை ஜெயிக்கும்படிக்காக நான் எங்களை எல்லாரையும் ஆண்டவரை தேவனால் பிறக்க பண்ணியிருக்கிறீரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீரே. நாங்கள் அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்கும்படிக்காக உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி சொல்லப்பட்டபடி நாங்களும் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஜெயித்தவர்களாக நிற்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஜெயிக்க பண்ணுகிறவராக இருக்கிறபடி நான் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தத்திற்கு போகும்படிக்காக நாங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறபடி நாளை அப்பா தேவனுடைய ஆயுதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் யுத்தத்திலே பழக வேண்டும். இந்த காரியத்தில் கர்த்தா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வீட்டில் எங்களை சுற்றிலும் இருக்கிற சாத்தானுடைய அந்த அந்தி கிறிஸ்துனுடைய வல்லமைகளை எல்லாம் ஜெயிக்கும்படிக்கு, சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் நிற்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோனி ஐக்கமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.